சாண்டிலின் அவர்களின் ஜலமோகினி அத்தியாயம் 11 ரகசியம். தளப்படிக்கதவு திடீரென சாத்தப்பட்ட உடனேயே சட்டென்று நின்றுவிட்டான் ரகுதேவ். அத்துடன் தோளையும் யாரோ பிடித்து அழுத்த தொடங்கவே அவன் உடல் எந்தவித சலனமும் இன்றி மரக்கட்டை போல் ஆயிற்று. ஆனால் அவன் மூளையும் மூளையால் ஏவப்பட்ட உணர்ச்சிகளும் கனவேகத்தில் வேலை செய்யவே உடல் மேலுக்கு மரக்கட்டையாக நின்றுவிட்ட போதிலும் உள்ளூர இருந்த நரம்புகள் துடிப்புடன் நிமிர்ந்து எந்த ஆபத்தான நிலைமையையும் சமாளிக்க அவயங்களை தூண்டக்கூடிய உஷாரில் இருந்தன. தோளை பிடித்த கை யாருடையதாக இருக்கும் என்பதை ஸ்பரிசத்திலிருந்தே ஆராயத் தொடங்கினான் ரகுதேவ். ஒரே வினாடியில் அவன் சந்தேகம் தீர்ந்தது. தோளை அழுத்தி பிடித்தாலும் கையின் விரல்கள் மெல்லியதாக இருந்ததையும் கையில் லேசாக நடுக்கமும் தென்பட்டதையும் கவனித்த ரகுதேவ் மெல்ல கேட்டான், ஏன் பத்மினி, நீ இன்னும் படுக்க செல்லவில்லையா என்று. இந்த கேள்விக்கு பிறகு லேசாக சலசலத்த காஷ்மீர பட்டுப்புடவையும் அந்த புடவை வைக்கப்பட்டிருந்த பெட்டியிலிருந்த ரோஜா அத்தரின் வாசனையும் தன்னை நெருங்குவதை உணர்ந்த ரகுதேவ் மேற்கொண்டு எதுவும் பேச சக்தியற்றவனாக மோகனாஸ்திரத்தில் கட்டுண்டவன் போல மௌனமாக நின்றான். படிகளில் கும்மிருட்டு, அத்துடன் பரிமள கந்தம் கமழ அப்சரசை போல தன்னை நெருங்கி வரும் பருவப்பெண். இந்த நிலைமையில் எந்த புருஷன்தான் சுயநிலையில் இருக்க முடியும்? எந்த உணர்ச்சியும் தன்னை மீற இடம் கொடுக்காத ரகுதேவ் கூட அந்த சந்தர்ப்பத்தில் உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு நின்றான். அவன் மௌனத்தை பத்மினி மெல்ல கலைத்தாள். ஷ், மெல்ல பேசுங்கள், இறைய வேண்டாம் என்று அவன் காதுக்கு அருகில் தனது உதடுகளை கொண்டு வெகு ரகசியமாக சொன்னாள். அதை சொல்லும் போது அவள் குரலில் சற்று நடுக்கமும் இருந்தது. பத்மினி ஏதோ அபாயத்தை எதிர்பார்க்கிறாள் என்பது மட்டும் சந்தேகமர புரிந்தது ரகுதேவுக்கு. ஆனால் அது எத்தகைய ஆபத்தாக இருக்கக்கூடும் என்பதை யோசிக்க அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை. மற்ற எவ்வளவோ ஆபத்துக்களை சமாளிக்க கூடிய அவன் திடமான மனம், பத்மினி அத்தனை சமீபத்தில் தன்னந்தனியே இருப்பதால் ஏற்படக்கூடிய இயற்கை ஆபத்தை சமாளிக்க பயப்பட்டு நடுங்கியது. இந்த நடுக்கத்தை ஒருவாறு சமாளித்து கொண்ட ரகுதேவ், பத்மினி, உன் கை ஏன் இப்படி நடுங்குகிறது? நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் என்று ரகசியமாக கேட்டான். நீங்கள் இருக்கிற வரைக்கும் பயமில்லை, நீங்கள் இல்லாவிட்டால் என்றால் பத்மினி மீண்டும் அவன் காதுக்கு அருகில். அந்த சமயத்தில் அவள் மேல்படியிலும் அவன் கீழ்ப்படியிலும் நின்றிருந்தபடியால் அவள் முகவாய்க்கட்டை அவன் தோளில் நன்றாக பதிந்திருந்தது. அவள் உதடுகள் காதுக்கு அருகில் பேசியபடியால் கன்னத்தின் ஒரு பாகம் அவன் கன்னத்தில் உராய்ந்தது. இத்தனைக்கும் ரகுதேவ் எந்த பக்கத்திலும் அசையவில்லை. தலையை கூட பின்னுக்கு திருப்பாமலே கேட்டான், நான் இல்லாவிட்டாளா? இல்லாமல் போக வேண்டிய அவசியம்? உங்களை கொல்ல சூழ்ச்சி நடக்கிறது. சூழ்ச்சியா? யார் செய்வது? சித்தி அகமத். அது தெரிந்த விஷயம்தானே, அவனை சமாளிக்கத்தானே பிரயத்தனம் செய்து வருகிறோம். நீங்கள் நினைப்பது போல விஷயம் அவ்வளவு சுலபமானதல்ல. ஏன்? படியிலேயே உட்காருங்கள், சொல்கிறேன். பத்மினியின் சொல்படி தளப்படிக்கட்டிலேயே ரகுதேவ் உட்கார்ந்து கொண்டான். அவன் பக்கத்தில் பத்மினியும் நெருங்கி உட்கார்ந்து கொண்டாள். அவள் கைகளில் ஒன்றை தன் கையில் எடுத்து சிறைப்படுத்தி கொண்ட ரகுதேவ் அவள் கையில் நடுக்கம் அப்பொழுதும் இருந்ததை கவனித்தான். ராஜபுத்திர ஸ்திரீயான பத்மினியே நடுங்கும்படியான விஷயமாக இருந்ததால் செய்தி சற்று கடுமையானதாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். அவன் ஊகத்திற்கு ஏற்றபடிதான் இருந்தது பத்மினி சொன்ன தகவலும். இந்த படி விளக்குகளை நான் தான் அணைத்தேன் என்று ஆரம்பித்தாள் பத்மினி. எதற்காக என்று ரகுதேவ் வினவினான். இரண்டு பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள், அவர்கள் கண்களில் படாதிருப்பதற்காக அணைத்தேன். ரஹீமும் அந்த சுக்கான் பிடிக்கும் மாலுமியும் பேசிக்கொண்டிருந்தார்களா? அதை எப்படி ஊகித்தீர்கள்? இதென்ன பெரிய ஊகம்? என்னை கொல்ல சித்தி அகமத் சதி செய்வதாக கூறினாய். அதை பற்றி யாராவது பேசியிருந்தது உன் காதில் விழுந்திருக்க வேண்டும். இந்த கப்பலில் சித்தி அகமதின் பூரண நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் இரண்டு பேர். ஒருவன் அந்த ஒற்றைக்கண் ரஹீம், இன்னொருவன் அந்த சுக்கான் என்று விளக்கினான் ரகுதேவ். உண்மைதான் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட பத்மினி மேலும் ரகுதேவை பார்த்து, சொல்லலானால் நான் உங்களை விட்டு கீழே இறங்கி வந்ததும் பேச்சை நிறுத்திவிட்டார்கள். நான் கவனியாதது போல தளப்படிக்கட்டு விளக்கை அணைத்துவிட்டு தடதடவென்று இறங்கி கீழே போய் அறைக்கதவை திறந்து உள்ளே சென்று விட்டேன். ஆனால் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவலால் மீண்டும் மெதுவாக படிகளில் ஏறி கதவுக்கு அருகில் மறைந்து நின்று உற்று கேட்டேன். வந்திருந்த சுக்கான் மாலுமி, நீங்கள் எல்லோரையும் அதிகாரம் செய்வதை பற்றியும் பெரிய பிரபு போல நடந்து கொள்வதை பற்றியும் ரஹீமிடம் புகார் செய்து கொண்டிருந்தான்.
இவனும் நம்மை போல கொள்ளைக்காரன்தானே? இவன் எப்படி நம்மை கேவலம் அடிமைகள் போல விரட்டலாம் என்று கேட்டான் சுக்கான் பிடிக்கும் மாலுமி. பத்மினியின் பேச்சை ரகுதேவின் பெருமூச்சொன்று சற்று தடை செய்தது. உண்மைதானே பத்மினி, எனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றான் ரகுதேவ். பத்மினி பதிலுக்கு அவன் மேல் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்து, அழகாக இருக்கிறது உங்கள் பேச்சு, உங்களுக்கும் அவர்களுக்கும் ஆயிரம் ஆயிரம் வித்தியாசங்கள் இருக்கின்றன என்றாள். அந்த பைங்கிளியின் பரிவான பேச்சினாலும் பஞ்சு போன்ற உடலின் சாய்வாலும் சற்று நிதானத்தை கைவிட்ட ரகுதேவ் தனது வலது கரத்தை அவள் இடைக்காக தவழவிட்டு அவளை இன்னும் அருகில் இழுத்தான். அந்த அழைப்பை அவள் புறக்கணிக்கவில்லை, இஷ்டத்துடன் நகர்ந்தே உட்கார்ந்தாள். அந்த நிலையில் ரகுதேவ், என்ன வித்தியாசங்களை கண்டுவிட்டாய் பத்மினி என்று விசாரித்தான். அவற்றை விவரிக்கப் போனால் அசல் செய்தியை பேச அவகாசம் இருக்காது, ஆகையால் அதை முதலில் கேளுங்கள் என்று லேசாக சிரித்து கொண்டே சொன்ன பத்மினி பழைய விஷயத்தை தொடர்ந்து கூறினாள். இப்படி சுக்கானால் கேட்கப்பட்ட ரஹீம் அவனிடம் ஒரு முக்கிய தகவலை சொன்னான் என்று கூற அவர்கள் இருவருக்கும் நடந்த சம்பாஷணையை அப்படியே விவரித்தாள் பத்மினி. இவன் ஆட்டமெல்லாம் அதிக நாள் இல்லை என்றான் ரஹீம். அதன் அர்த்தத்தை சுக்கான் முதலில் புரிந்து கொள்ளவில்லை. பொக்கிஷ கப்பல்களை பிடித்த பின்பு அதில் தனக்கு சேர வேண்டிய பங்கை எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணையும் தட்டி கொண்டு போகலாம் என்று ரகுதேவ் நினைக்கிறான். ஆனால் சித்தி அகமதின் உத்தேசம் வேறாக இருக்கிறது. கப்பல்களை பிடித்து கொடுத்த பின்பு ரகுதேவை தீர்த்து கட்டிவிட்டு பெண்ணை தான் எடுத்துக்கொள்ள திட்டமிட்டிருக்கிறான் சித்தி அகமத் என்று ரஹீம் விவரித்தான். ஆனால் இந்த விவகாரம் சுக்கானுக்கு நம்பிக்கையூட்டவில்லை. ஏன் இந்த மர்மத்தை ஊகிக்க ரகுதேவுக்கு புத்தி இல்லையோ என்று கேட்டான். அதற்கு ரஹீம் சொன்னான், ஊகித்து என்ன பயன்? இரு கப்பல்களிலும் இருக்கும் மாலுமிகளும் சித்தி அகமதின் ஆணைக்கு உட்பட்டவர்கள். எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் நாம் ரகுதேவை தீர்த்து கட்டலாம். அவன் சந்தேகப்பட்டு பொக்கிஷ கப்பல்கள் வருமிடத்தை நம்மை அழைத்து செல்லாவிட்டால் சித்தி அகமது அவனை இப்பொழுதே ஒழித்து விடுவான். அழைத்து சென்றால் பின்னால் ஒழிப்பான். எப்படியும் அவன் ஆயுள் முடிய அதிக நாட்கள் இல்லை என்றான். இந்த விவரத்தை சொன்ன பத்மினி மேற்கொண்டு எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தாள். அவளுக்கு தைரியம் அளிக்கும் பாவனையில் அவள் இடையே ரகுதேவின் இரும்பு கரம் ஒருமுறை அழுத்தி கொடுத்தது. அத்துடன் இடுப்பை விடுதலை செய்த அவன் கை அவள் கன்னத்தை இறுக பிடித்து திருப்பியது. அவன் உதடுகள் அவள் காதுக்கு அருகில் முணுமுணுத்தன. பத்மினி, ரஹீம் சொன்ன விஷயத்தில் புதிதான அம்சம் எதுவும் இல்லை. சித்தி அகமதை நான் பல நாட்களாக அறிவேன். சித்தி அகமது மட்டும் என்ன, அவன் மூதாதைகள் எப்பொழுதாவது யாரிடமாவது பேச்சுப்படி நடந்து கொண்டிருக்கிறார்களா? ஜஞ்சீரா சித்திகளின் சரித்திரமே கொடுத்த வாக்கை உடைத்தெறிந்த சம்பவங்களின் சங்கிலி தொடராயிற்றே பத்மினி. சரணாகதி அடைந்த எத்தனை கோட்டைவாசிகளை ஜஞ்சீரா சித்திகள் கொன்றிருக்கிறார்கள் தெரியுமா? கொங்கனியின் தரைக்கு வாயிருந்தால் அதுவே இவர்கள் கொடுமைகளை குறித்து கதறி இருக்குமே. ஆகையால் ரஹீமின் தகவலை பற்றி கவலைப்படாதே. நம்மை முன்னோக்கி ஆபத்து இருப்பது நிச்சயம். அதை கண்டு திகிலடைவதால் எந்த லாபமும் இல்லை. ஒன்று மட்டும் உறுதி, இந்த சித்தி அகமதல்ல, அவன் கூட்டமே புரண்டு வந்தாலும் என்னை கொன்ற பிறகுதான் உன்மேல் கை வைக்க முடியும். ஆகையால் நான் உயிருடன் இருக்கும் வரை நீ பயப்படாதே என்றான் ரகுதேவ். ரகுதேவின் வார்த்தைகள் அவள் உணர்ச்சிகளை மேலும் பொங்க செய்தனவையொழிய சிறிதும் அடக்கவில்லை. அவள் கண்களிலிருந்து சொட்டிய நீர்த்துளிகள் இரண்டு அவன் கையில் உஷ்ணமாக விழுந்தன. ஒரு கையால் அவள் முகவாய் கட்டையை தாங்கி இன்னொரு கையால் அவள் கண்ணீரை துடைத்து விட்டான் ரகுதேவ். அத்துடன், படுக்க நேரமாயிற்று, போகலாம் வா, எழுந்திரு என்று சொல்லிக்கொண்டே அவளை இரு கைகளாலும் அணைத்து தூக்கினான். அந்த நிலையில் கீழே இருந்த அரைக்கதவு திறக்கப்பட்டு அறையில் இருந்த விளக்கின் வெளிச்சம் சுள் என்று அவ்விருவர் மீதும் விழுந்தது. திறக்கப்பட்ட ஒரு கதவின் பக்கத்தில் நின்றிருந்த பீம்சிங் அவ்விருவரும் இருந்த நிலையைக் கண்டு எதுவும் சொல்ல தோன்றாமல் சற்று நேரம் பிரமை தட்டி போனார். திடீரென்று வெளிச்சம் முகத்தில் பட்டதால் கண் கூசி கண்ணை மூடிக்கொண்ட ரகுதேவும் பத்மினியும் வினாடி நேரத்தில் தங்களை சமாளித்து கொண்டு பிரிந்து எழுந்து நின்றார்கள். ரகுதேவ் முதலில் படிகளில் மெல்ல இறங்கி சென்றான். பத்மினியும் அவனை பின்தொடர்ந்து இறங்கினாள். அறைக்குள் சென்றதும் அறைக்கதவை மெல்ல சாத்தினாள் பத்மினி. சாத்தும் போதே பீம்சிங்கை ஓரக்கண்ணால் பார்த்த அவள் அவர் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிப்பதை கண்டாள். பீம்சிங் கால தாமதம் செய்யாமல் அவர்கள் இருவர் நடத்தைக்கும் சமாதானம் கேட்கும் முறையில் முதல் முதலாக ரகுதேவின் மேல் பாய்ந்து, அவ்வளவு இருட்டில் படியில் நீங்கள் உட்கார்ந்திருக்க வேண்டிய காரணம் என்ன என்று வினவினார். அவரது அதட்டலான குரலும் தோரணையும் ரகுதேவின் இதழ்களில் புன்முறுவலை வரவழைக்கவே அவன் ஏளனமாக சிரித்து கொண்டே சொன்னான், சிறிது ரகசியம் பேச வேண்டியிருந்தது என்று.
என்ன ரகசியம் என்று மீண்டும் வினவினார் பீம்சிங். உங்களிடம் சொல்லக்கூடிய ரகசியமாக இருந்தால் இந்த அறைக்கே வந்து பேசியிருக்க மாட்டோமா என்று பதில் சொன்னான் ரகுதேவ். தனக்கு சொல்லக்கூடாத அப்பேற்பட்ட ரகசியம் பத்மினிக்கு நேற்று வந்த இந்த கொள்ளைக்காரனிடம் என்ன இருக்கக்கூடும் என்று நினைப்பினால் மிகவும் படபடத்த பீம்சிங் ரகுதேவை மேற்கொண்டு என்ன கேட்பது என்று தெரியாமல் தத்தளித்தார். புத்தியில் அழிக்க முடியாமல் குடிகொண்டு விட்ட சந்தேகத்தால் திணறினாலும் மெல்ல சமாளித்து கொண்டு பத்மினியை நோக்கி, என்ன பத்மினி, நான் அறியக்கூடாத ரகசியம் கூட இவரிடம் உனக்கு இருக்கிறதா என்று சற்று அதிகார தோரணையில் கேட்டார். உங்களுக்கு சம்பந்தமில்லாத ரகசியங்களை உங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்றால் பத்மினி பதிலுக்கு. எனக்கு சம்பந்தமில்லாத ரகசியமா? ஆம், அப்படி கூட ஒரு ரகசியம் உண்டா? இருந்ததால் தானே அவரிடம் தனித்து பேசும்படி ஆயிற்று. இதற்கு மேல் பொறுக்க முடியாத பீம்சிங் அந்த ரகசியத்தை இருட்டில் தான் பேச வேண்டுமா என்று சீறினார். பத்மினியின் கண்களில் அவர் என்றும் காணாத இகழ்ச்சி படர்ந்தது. சற்று ஏதோ யோசித்தால் பிறகு அவரை பார்த்து சொன்னால், சரி, நேரமாகிவிட்டது, நீங்கள் அந்த அறைக்கு செல்லுங்கள் என்று. ஏன் என்றார் பீம்சிங். படுத்துக்கொள்ள நேரமாகிறது. உன்னிடம் காலையில் பேசிக்கொள்கிறேன் என்ற பீம்சிங் அடுத்த அறைக்கு செல்ல தொடங்கி, சரி வா என்று ரகுதேவையும் அழைத்தார். பத்மினியின் அடுத்த வார்த்தைகள் அவருக்கு சொல்ல ஒண்ணாத அதிர்ச்சியை விளைவித்தன. அவரை எங்கே கூப்பிடுகிறீர்கள் என்றாள் பத்மினி. எனது அறைக்கு என்றார் பீம்சிங். அவசியமில்லை, நீங்கள் மட்டும் போங்கள் என்று பத்மினி கூறி ரகுதேவை நோக்கி புன்முறுவல் செய்தாள். பீம்சிங் சிலையென நின்றார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 12. பெண் மனம். பத்மினியின் இதயத்தை மட்டும் சரியாக புரிந்து கொண்டிருந்தால் பீம்சிங் இத்தகைய இக்கட்டான நிலைக்கு வந்திருக்கவே மாட்டார். ஒருவருடைய நடத்தையை பற்றி மற்றொருவர் கேள்வி கேட்க தொடங்கும் முன்பு பரஸ்பர உறவு, அந்தஸ்து, எதிராளியின் குணம் இவற்றை சந்தேகமர புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளாமல் கேள்வியை வீசுபவரின் கதி பீம்சிங்கின் கதிக்கு தான் வந்து சேரும். கற்பை காப்பதற்காக அக்னியில் வீழ்ந்து தீந்து மாயும் ஜோஹர் முறையை அனாயாசமாக கடைபிடிக்கும் ராஜபுத்திர ஸ்திரீகளின் பரம்பரையில் பத்மினி வந்தவள் என்பதையும், கற்பில் தன்னை விட அவளுக்கு அதிக அக்கறை உண்டு என்பதையும் பீம்சிங் முதலில் உணர்ந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவள் தன்னை தகப்பன் ஸ்தானத்தில் வைத்திருந்தாலும் தான் எவ்வகையிலும் அவளுக்கு நெருங்கிய உறவினன் அல்லன் என்பதையும், அவள் மீது அதிகாரம் செலுத்த தனக்கு எந்தவித பாத்தியதையும் கிடையாது என்பதையும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக, தான் கேட்கும் கேள்வி எதிரே நிற்கும் ரகுதேவை தவிர உள்ளே அலுவலாக இருக்கும் ரஜினிகாந்தின் காதிலும் படும்படியாக கேட்கப்படுகிறது என்பதையும், இது பத்மினி போன்ற ஒரு பெண்ணுக்கு எத்தகைய கோபத்தை விளைவிக்கக்கூடும் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் பீம்சிங் இருந்த மனோநிலை இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் இடம் கொடாததால் பத்மினியின் நடத்தையில் சந்தேகம் தொனிக்கும் முறையில் கேள்வியை வீசி வைத்தார். அந்த கேள்வி பத்மினியின் அறையிலேயே ரகுதேவ் தங்கும் அளவிற்கு விபரீதத்தை உண்டு பண்ணும் என்று பீம்சிங் சொப்பனத்தில் கூட நினைக்கவில்லை. சந்தர்ப்பங்களால் ஏற்படக்கூடிய இழி சொல்லுக்கு பெண்கள் பயந்தவர்கள்தான். ஆனால் இழி சொல் பகிரங்கமாக வீசப்படும் போது பெண்களின் பயம் காற்றில் பறந்து விடுகிறது. அதிகமாக விரட்டப்படும் மாடு திடீரென திரும்பி பாய்வது போல அவர்களும் எதிர்த்து நின்று சீறுகிறார்கள். பெண்களின் இந்த குணத்தை அறிந்து கொள்ளாத பீம்சிங் அசந்தர்ப்பமாக கேட்ட கேள்வியின் பயனாக அவர் மனதை புண்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடனேயே பத்மினி ரகுதேவை தன்னோடு தங்கும்படி கூறினாள். இதனால் பீம்சிங் அசந்து போய் ஸ்தம்பித்து நின்று விட்டார் என்றால் ரகுதேவும் பெருத்த சங்கடத்துக்கு உள்ளானான். பத்மினியை வேறு அறையில் படுத்து கொள்ள சொல்லலாம் என்று திட்டம் போட்டு கொண்டு வந்த ரகுதேவ் நிலைமை அடியோடு மாறிவிட்டதைக் கண்டு ஏதும் சொல்ல தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே திணறலானான். அந்த திணறலின் காரணமாக அவன் தன் சட்டை பைக்குள் கையை விட்டு அப்படியும் இப்படியும் திரும்பியதையும், அறையின் மேலே கண்களை தூக்கி எதையோ ஆராய்வது போல பாசாங்கு செய்ததையும் கண்ட பத்மினியின் இதழ்களில் புன்முறுவல் அரும்பியது. என்ன யோசனை செய்கிறீர்கள்? இரவு முழுவதும் நாம் இப்படியே நின்று கொண்டிருக்க வேண்டியதுதானா என்று ரகுதேவை நோக்கி கேட்டாள். சிந்தனை அலைகளை அந்த கேள்வி சற்று சிதறடிக்கவே சுயநிலைக்கு வந்த ரகுதேவ், நிற்க வேண்டிய அவசியமில்லை, படுத்து கொள்ளவும் நேரமாகிவிட்டது. ஆனால் ரா காலங்களில் நீங்கள் நினைக்கும் அளவுக்கு எச்சரிக்கை தேவையில்லை என்றான் பத்மினியை நோக்கி. அவன் சொற்களுக்கு அர்த்தம் புரியாமல் தன் விழிகளை அகல விரித்தாள் பத்மினி. கற்சிலையாக இருந்த பீம்சிங்குக்கு கூட சற்று உயிர் வந்திருக்க வேண்டும். நீ சொல்வது புரியவில்லை என்று ரகுதேவை நோக்கி பீம்சிங் அறிவித்தார்.
ரகுதேவ் அவரை ஒரு வினாடி உற்று நோக்கிவிட்டு, பத்மினியின் அபிப்பிராயத்தையே உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையே, நான் சொல்வது எப்படி புரியும் என்றான். பீம்சிங்கின் குழப்பம் அதிகமாயிற்று. இருந்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமலே, வருஷக்கணக்கில் பத்மினியுடன் பழகிய எனக்கு அவள் அபிப்பிராயம் புரியாது, நேற்று வந்த உனக்குத்தான் புரியும் என்று மிடுக்காகவே பேசினார். ஒருவரை புரிந்து கொள்ள அறிவுதான் அவசியமே ஒழிய காலம் தேவையில்லை. உதாரணமாக, இந்த அறையில் என்னை பத்மினி படுத்து கொள்ள சொன்னதன் காரணத்தை அரை வினாடியில் புரிந்து கொண்டேன். பல நாட்கள் பழகியதாக கூறும் உமக்கு 10 தடவை விளக்கி சொன்னாலும் புரிய போவதில்லை என்றான் ரகுதேவ். இந்த பதில் பீம்சிங்கின் எரிச்சலை சற்று அதிகப்படுத்தவே, அந்த காரணத்தை நானும் தான் தெரிந்து கொள்கிறேன், விளக்கி சொல்லுங்களேன் என்றார். இதில் விளக்கும்படியான மர்மம் ஏதும் இல்லை. சித்தி அகமது இந்த கப்பலில் தற்சமயம் இல்லாவிட்டாலும் நம்மை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பியிருக்கிறான். அன்று அதே அறையில் நான் நாடகமாடிய போது அதை ரஹீம் எத்தனை உன்னிப்பாக கவனித்தான் என்பதை நீங்களே பார்த்தீர்கள். ஆகையால் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. நானும் பத்மினியும் கணவன் மனைவி அல்ல என்பதை ரஹீமோ அவன் நண்பனோ புரிந்து கொண்டால், பிறகு நமது உயிர்களோ அல்லது பத்மினியின் கற்போ எத்தனை வினாடி தங்கும் என்று சொல்ல முடியாது. அத்தகைய சந்தேகம் எதுவும் நேரிடாதிருக்கவே பத்மினி தன்னுடன் இதே அறையில் படுத்து கொள்ள சொல்கிறாள் என்று விளக்கினான் ரகுதேவ். இது வாஸ்தவம்தானா பத்மினி என்று கேட்டார் பீம்சிங். பத்மினி உடனே பதிலேதும் சொல்லவில்லை. தான் சிருஷ்டித்த அசந்தர்ப்பமான நிலைக்கு பரிகாரம் தேடவே ரகுதேவ் அத்தகைய விளக்கத்தை சாதுரியமாக கூறினான் என்பது அவளுக்கு சந்தேகமர தெரியவே, அவனிடம் அவளுக்கு இருந்த மதிப்பும் அன்பும் பன்மடங்கு உயரலாயிற்று. அத்தனைக்கு அத்தனை பீம்சிங்கிடம் அவளுக்கு அருவறுப்பும் அதிகமாக தொடங்கியது. இருந்தாலும் அந்த சமயத்தில் அவர் மனத்தை மேலும் புண்படுத்த இஷ்டப்படாமல், வாஸ்தவம் இல்லாமல் வேறெப்படி இருக்க முடியும்? ராஜபுத்திர வம்சத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் வம்ச ஸ்திரீகளின் குணம் ஏன் சிறிது கூட புரியவில்லை என்று கேட்டாள். ரகுதேவின் விளக்கத்தினாலும் பத்மினியின் பதிலினாலும் ஓரளவு மனசாந்தியை பெற்றாலும் முழு திருப்தியையும் அடையாத பீம்சிங், சரி அப்படியானால் நான் என் அறைக்கு போகிறேன் என்று அரை மனதுடன் கிளம்பினார். ரகுதேவ் அவரை தடுத்து, ராக்காலங்களில் இத்தனை எச்சரிக்கைக்கு அவசியமில்லை என்று சொன்னேனே, அதை நீங்கள் காதில் வாங்கிக் கொள்ளவில்லையா என்று கேட்டான். அடுத்த அறைக்காக எடுத்து வைத்த காலை பின்னுக்கு வாங்கி கொண்ட பீம்சிங் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று வினவினார். ரகுதேவ் அவருக்கு பதிலேதும் சொல்லாமல் ரஜினிகாந்தை அழைத்து தனக்கும் பீம்சிங்குக்கும் அந்த அறையிலேயே படுக்கையை போட சொல்லிவிட்டு, பீம்சிங் நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் சென்று பத்மினியை சௌகரியமாக படுத்து கொள்ள சொல்லிவிட்டு வருகிறேன் என்று அவளை அழைத்து சென்று பக்கத்து அறைக்குள் சென்றான். ரஜினிகாந்த் தயார் செய்த படுக்கையில் பீம்சிங் படுத்து கொண்ட போதிலும் பக்கத்து அறையில் என்ன நடக்கிறது என்ற யோசனையிலேயே அவர் மனம் தத்தளித்து கொண்டிருந்தது. ரகுதேவ் வருவதற்கு நேரம் ஆக ஆக அவருக்கு படுக்கையில் இருப்பு கொள்ளவில்லை. எழுந்து போய் கதவு வழியாக பார்க்கலாம் என்றாலோ அதற்கு இடைஞ்சலாக அரை கோடியில் ரஜினிகாந்த் வைத்த கண் வாங்காமல் அவரையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். நேரம் ஓடிக்கொண்டிருந்தது. இத்தனை நேரம் இவன் என்ன செய்கிறான் என்று தானே முணுமுணுத்து கொண்டார் பீம்சிங். பக்கத்து அறை மிக சிறிய அறை. பீம்சிங் படுத்திருந்த அறை கப்பல் தலைவனின் பிரத்யேக அறையாதலால் சற்று பெரியதாகவே இருந்தது. அதை அடுத்திருந்த அறை கப்பல் தலைவன் அணிமணி ஆயுதங்களை வைக்கும் அறை. ஆகையால் அது மிக சிறியதாகவே இருந்தது. அதிலிருந்த சாமான்களை எல்லாம் ஒரு புறமாக ஒதுக்கினான் ரகுதேவ். பிறகு அங்கிருந்த மஞ்சங்களில் இரண்டை ஒரு பக்கமாக வைத்து சரி செய்துவிட்டு, சரி படுத்துக்கொள்ளுங்கள் என்றான் பத்மினியை நோக்கி. அவன் ஏற்பாடுகளை புன்முறுவலுடன் கவனித்து கொண்டு நின்றிருந்த பத்மினி மஞ்சத்தில் உட்கார்ந்து கொண்டு, ஏன் என் பேச்சுக்கு நீங்கள் சிறிதும் கௌரவம் கொடுப்பதில்லை என்று வினவினாள். ஏன் கௌரவம் கொடுக்காமல் என்ன என்று ரகுதேவ் கேட்டான். என்னிடம் மரியாதை வேண்டாம் என்று சொன்னேன் அல்லவா? ஆம். அப்படியானால் இப்பொழுது எதற்காக படுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னீர்கள்? ஏதோ தெரியாமல் சொல்லிவிட்டேன். இனிமேல் சொல்ல மாட்டீர்களே? மாட்டேன். மரியாதை என்பதை கனவில் கூட நினைக்க மாட்டேன். நிஜம்தானே? நிஜம்தான். சத்தியம் செய்யுங்கள் என்று கையை நீட்டினாள் பத்மினி. அவள் கையில் அடிக்கும் பாவனையில் தன் கையை வைத்தான் ரகுதேவ். புஷ்பங்களை விட மிருதுவான அவள் விரல்கள் அவன் விரல்களை தழுவி நின்றன. ரகுதேவ் சிறிது நேரம் மௌனமாக அந்த மோகனாங்கியை பார்த்து கொண்டே மஞ்சத்தின் பக்கத்தில் நின்றான். ஏன் நிற்கிறீர்கள்? உட்காருங்களேன் என்று மஞ்சத்தில் சற்று இடம் கொடுத்தாள் பத்மினி. ரகுதேவ் உட்காரவில்லை. தன் கையை கூட அவள் பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு
அந்த அறையில் அங்குமிங்கும் சற்று உலாவினான். அவன் மனம் எதையோ ஆழ்ந்து சிந்திப்பதை பத்மினி உணர்ந்து கொண்டாள். சிறிது நேரம் உலாவிவிட்டு நின்ற ரகுதேவ், பத்மினி, நாம் மிகவும் அபாயமான கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றான். அவன் சொல்வதை அவள் தவறாக அர்த்தம் செய்து கொண்டாள். தானும் அவனும் நெருங்கி பழகுவதால் ஏற்படக்கூடிய அபாயத்தை பற்றி அவன் குறிப்பிடுவதாக நினைத்தாள். ஆகவே வெட்கமோடிய புன்முறுவலுடன் சொன்னால், பெண்கள் எல்லோருடனும் சகஜமாக பழக மாட்டார்கள். அபாயம் எங்கிருக்கிறது எங்கு இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். தவிர நெறி நிற்பதற்கும் தவறுவதற்கும் நினைப்புதான் மூல காரணமாகிறது. நெஞ்சில் பிழையில்லையில் நெருங்கிய பழக்கத்தால் பிழை விளைவதில்லை என்றாள். பத்மினியின் பேச்சை கேட்ட ரகுதேவின் இதழ்களில் சற்று புன்னகை அரும்பத் தொடங்கியது. நான் நமது பழக்கத்தை பற்றி சொல்லவில்லை பத்மினி என்றான். பின் எதை பற்றி சொல்கிறீர்கள்? நாளை காலையில் நம்மை எதிர்நோக்கி இருக்கும் அபாயத்தை பற்றி. என்ன அபாயம்? நாளை காலை சூரியோதயத்தில் இக்கப்பல் விஜயதுர்க்கத்தை அடைந்துவிடும். பிறகுதான் உண்மை ஆபத்து ஆரம்பமாகிறது. விஜயதுர்க்கத்தை அடைந்ததும் நாம் சித்தி அகமதின் பூரண அதிகாரத்தில் சிக்கிக்கொள்ளுவோம். சித்தி அகமத் இந்த கப்பலிலேயே நம்மை தங்கவிட்டால் அபாயம் அதிகமில்லை. துறைமுகத்தில் நம்மை இறக்கி கோட்டைக்குள் அழைத்து செல்வேன் என்று பிடிவாதம் பிடித்தானால் நம் கதி அதோ கதிதான். கோட்டைக்குள் சிக்கிக்கொண்டால் வெளியே வர மார்க்கமில்லை என்றான். பத்மினி பயத்தால் மிரண்டு விழித்தாள். எதற்கும் நான் இருக்கிறேன் பத்மினி, பயப்படாதே. நான் போய் படுத்து யோசனை செய்து இதற்கும் ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு அரைக்கதவை சாத்தி கொண்டு வெளியேறினான் ரகுதேவ். தனியே விடப்பட்ட பத்மினி வெகு நேரம் ஏதேதோ யோசனை செய்து கொண்டு தூக்கமின்றி படுத்திருந்தாள். மெல்ல மெல்ல அவளை மீறி அவள் கண்கள் மூடின. பத்மினி நித்திரையில் ஆழ்ந்தாள். காலையில் அவள் கண் விழித்தபோது சூரியன் கிளம்பி அரை ஜாமமாவது ஆகியிருக்கும். கப்பலை சுற்றிலும் ஏக கூச்சல் கேட்டதும் சாளரத்தின் வழியாக வெளியில் எட்டி பார்த்தாள் பத்மினி. விஜயதுர்க்கத்தின் கோட்டை அவள் கண்களுக்கு எதிரே பயங்கரமாக எழுந்து நின்றது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.